இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது கார்த்திகை மாத ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாமா? ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைஞ்சிருக்கனாலையும், ப்ளஸ் வந்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்கும்பொழுது சுக்கர பகவானும் மாறுவார். ஆனால் இந்த மாதத்தை நீங்கள் இப்போ ரெண்டு மாதமாக ரொம்ப மன உளைச்சலுக்கு, மன சஞ்சலங்கள் அதிகமாகவே நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. நம்ம கூடவே இருக்கவங்கள நம்ம பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து யார் நம்புறது யார் நம்பக்கூடாதுன்ற அளவு இருக்கலாம். பல விதங்களில் இந்த ரெண்டு மாதங்களாக நீங்கள் மன உளைச்சலுக்கு மிகவும் ஆளான ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பாக்கிஸ்தானத்திலிருந்து 10வது இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால கண்டிப்பாக இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. ஏன்னா 9வதுல இந்த குரு வந்து பெரிய அளவிற்கு நல்லது பண்ணலன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போயாவது வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியும் நமக்கு மற்றும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து கை கூடி வரக்கூடிய சூழல் இந்த மாதம் இருக்குது. உங்களை யார் யாரெல்லாம் பகைச்சாங்களோ, பிரச்சனை பண்ணாங்களோ, அவங்க அனைவரும் வந்து வெட்கி தலைகுனியும்படியாக சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இந்த எண்ணிய காரியங்கள், அதாவது 2 மாத காலமாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், அதாவது பாக்கி தொகை மற்றும் உங்களோட தொழில் வந்து கொஞ்சம் நஷ்டமாயிருக்கலாம். சில விஷயங்களை மன உளைச்சலுக்கான ஆளான ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே வந்து தொட்டது தொடங்கும்ன்ற அளவிற்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க. இந்த மாதத்தை அழகாக பயன்படுத்திக்கிங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள், ஒரு கடை திறக்கணும், ஒரு வீடு கட்டணுன்ற எண்ணங்கள் இருக்குது உங்களுக்கு, அல்லது வீடு மாற்றணும், இது மாதிரி பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதை வந்து அழகாக நிறைவேற்றி கொள்ளலாம். ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது வந்து புதுசாக வந்து ஒரு வீடுக்கு குடியேறணும், அல்லது புது வீடு பார்க்கணுன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியான வீடு வாகனம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஈஸியாகவே அமைஞ்சிருங்க. ப்ளஸ் இந்த மன உளைச்சல்லாம் சொன்னாலையா, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு தோல் சாயத்துக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு கவலைப்பட்டக்கூடிய பட்டிருந்த அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற அளவிற்கு நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பண வரவுகள் பாக்கைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சம்பள உயர்வும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு, அதாவது பெண்களாக இருந்தால் ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பாளின இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தேவையில்லாமல் அதிகமாக பேசி கெட்ட பேரெல்லாம் வாங்கிக்க வேண்டாம். நீங்கள் தவறே செய்யாவிட்டாலும் உங்களுக்கு அந்த அவப்பெயர் வர்றதுக்குள்ள சூழல் இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு நடுப்பகுதி வரைக்குமாவது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பல இந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு மாறுறாரு, பல விதங்களும் நன்மைகள் ஏற்படுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியெலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஒரு முறை படித்தாலே அந்த அளவுக்கு வந்து டக்க நிற்கிற அளவிற்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியும் ப்ளஸ் வந்து மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் என்னென்ன தொட்டதெல்லாம் துலங்கும்ன்ற அளவிற்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாபாரம் செய்பவர்களுக்கும் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கும் சரி, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, ப்ளஸ் வந்து உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியாலும், மனைவியாக இருந்தால் கணவனாலும் நிறைய விஷயங்கள் நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவங்களால நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யாத குடும்பத்தின், அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்தால் மனைவியும், உங்களுடைய தொழிலுக்கும் சரி மற்ற எல்லா விஷயத்திற்கும் உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்தபடியாக நீங்கள் என்ன சாமியை வழிபட்டால் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ சுக்கரம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறனால தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த சென்னையாக இருந்தால் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க, மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் படிங்க. அப்புறம் முடிஞ்சால் வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கும் போயிட்டு வரலாம், அல்லது உள்ளூரில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் வந்து சுவாமியை வந்து அஷ்டோத்திரம், அதாவது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது, அதெல்லாம் படிங்க.
படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டாகி அதுக்குண்டான விடைகள் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சைங்க.